வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புல இயல் 3 மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு அது பார்க்க போறோம். இந்த கட்டுரையுடைய ஆசிரியர் ஆர் பாலகிருஷ்ணன். இந்திய ஆட்சி பணி அந்த வேலையில இருக்காரு. இந்திய ஆட்சி பணின்னு என்ன, கலெக்டரா இருக்காரு. இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான ஆர் பாலகிருஷ்ணன் அப்படின்னா இந்திய ஆட்சி பணின்னு அர்த்தம். 28 ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர். தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராகவும் கணையாளி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலும் தீவிர பங்காற்றி இருக்கிறார். அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை இவர்தம் நூல்கள். 1984 ஆண்டு இந்திய ஆட்சி பணி தேர்வை முதன் முதலாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றவர். தற்போது ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமை செயலர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கிறார். நம்முடைய பாடப்பகுதி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சரியா, இதுல இருந்து ஒரு மார்க்கும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப நம்ம நுழையும்னு போகலாம். மலை மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். தமிழ் அகத்திணையல் மலையும் மலை சார்ந்த பகுதியையும் குறிஞ்சி என்று குறிக்கும். குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் மலையோடு இயைந்த தமிழர்தம் சீரிய வாழ்வினை பேசின. மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை ஓரலாஜி என்ற கலை சொல்லால் அழைப்பர். தமிழர் வாழ்வில் மலைகள் பெரும் சிறப்பு குறிப்பிடத்தக்கது. மலை குன்றுகளுடைய பெயர்கள் குறித்த ஆய்வை இங்கிலீஷ்ல ஓரலாஜி அப்படின்ற கலை சொல்லால சொல்றோம். மலையும் மலை சார்ந்த பகுதியை குறிஞ்சின்னு சொல்றோம். இதை இலக்கியங்கள் சங்க பாடல்கள் மலையோடு இயைந்த தமிழருடைய வாழ்க்கைய பேசுது. இதை ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்ப பாடத்துக்குள்ள போறோம். திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள். திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைக்கிறார் கமில் சுவலபில். சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்கிறது திருமுருகாற்றுப்படை. மேற்குறிப்பிட்டுள்ள பாடல் அடிகள் தமிழரின் கடவுளையும் மலையையும் தொடர்பு படுத்தும் பண்டைய பதிவுகளாக விளங்குகின்றன. இந்த பேரால திராவிடர்கள் அப்படின்னாலே நம்ம தமிழ்நாடும் தமிழ் மக்களும் தான். அடிப்படையில நம்ம மலைவாழ் மக்களை சேர்ந்தவங்க. திராவிடர்களை மலைநில மனிதர்கள் அப்படின்னு கமில் சுவலபில் அப்படின்றவர் சொல்றாரு. சேயோன் மேய மைவரை உலகம்னு சொல்லி தொல்காப்பிய சொல்லுது. விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ அப்படின்னு திருமுருகாற்றுப்படை கடவுளையும் மலைக்கும் இருக்கக்கூடிய தொடர்ப இந்த பதிவு நம்மளுக்கு தெரியப்படுத்துது. இதுல ரெண்டு மார்க் க்வெஸ்சன்ல அடிக்கடி கேட்பாங்க இந்த க்வெஸ்சன். மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க அப்படின்னு இந்த க்வெஸ்சன். எங்கெங்கெல்லாம் மலை மனித வாழ்க்கையோட சிறப்பிடம் பெற்று இருக்கு அப்படின்றத இலக்கியங்கள் சொல்ற சான்றோட சொல்லணும். சரியா, அடுத்தது பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையேழு வள்ளல்கள் எழுவருமே மலைப்பகுதிகளின் தலைவர்களாகவே விளங்கியுள்ளனர். பெருநில பகுதிகளை ஆண்ட முடி மன்னர்களுக்கு கூட வழங்காத பெருமையை பழந்தமிழ் இலக்கியங்கள் இக்குறுநில தலைவர்களுக்கு அளிப்பதை பறக்க காணலாம். கடையேழு வள்ளல்கள் 7 பேர். அவங்க 7 பேருமே மலைப்பகுதியில தலைவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க.
வேகன் அப்படினா பழனி மலை ஆட்சி செஞ்சிருக்கிறாரு, பாரி பரம்பு மலை, காரி மலையமான் நாடு, ஆய் நாடு அப்படின்னா பொதிய மலை, ஆய் அந்திரன் அதுதான் அவருடைய மொழி பேர். அவர் பொதிய மலை, அதியமான் வந்து தகடூரு, நல்லி ஊட்டி, ஓரி கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை. இப்படி அவங்க ஏழு பேருமே மலைப்பகுதிகளுக்கு தலைவராத்தான் இருந்திருக்கிறாங்க. பெருநில பகுதிகள் ஆட்சி செஞ்ச முடி மன்னர்களுக்கு கூட வழங்காத ஒரு சிறப்பு ஒரு பெருமைய இந்த இலக்கியங்கள் பழந்தமிழ் இலக்கியங்கள் இந்த கடையெழு வள்ளல்களுக்கு சொல்லுது. சரியா, அடுத்தது திராவிடர்களின் மலை பெருமிதம். இந்தியாவில் தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்கள் அப்பழங்குடியினரின் மலை சார்ந்த மானுட புவி சூழலை வெளிப்படுத்துகின்றன. கீழ்காணும் இனக்குழு பெயர்கள் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு உருவாகி உள்ளன. தற்போது வாழக்கூடிய பல்வேறு திராவிட பழங்குடி மக்கள் வந்து அவங்களுடைய இனக்குழு பெயர்கள் எல்லாமே மலை அப்படின்ற சொல்ல அடிப்படையா வச்சுதான் உருவாகிய இருக்குது. அதத்தான் இங்க கீழே அட்டவணை மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. மால் பகாடியா அப்படின்னா ஜார்கண்ட், மலை அரையன் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளா. அடுத்து மலக்குறவன் அப்படின்னா நெடுமங்காடு கேரளா, மலமூத்தன் எர்நாடு கேரளா, மலப்பணிக்கர் வட கேரளம், மலையன் அப்படின்னா பாலக்காடு கேரளா, மலவேடா இடுக்கி கேரளா தான், மலையறு அப்படின்னா தட்சிண கன்னடா அப்படி சொல்லக்கூடிய கர்நாடகத்தை தான் குறிப்பிடுறாங்க. இதே மாதிரி தான் கோட்டா நீலகிரி தமிழ்நாடு, சரியா கொண்டா தோரா அப்படின்னா ஆந்திர பிரதேசம், கோண்டு கொய்டர் அப்படின்றது ஒடிசா. ஆகிய திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்களும் மலை குன்று என்ற பொருள் தரும் சொற்களையே அடிப்படையாக கொண்டு ஆக்கம் பெற்றுள்ளன. மலை குடியிருப்புகள் அந்த பேரை போறோம். திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் அப்பழங்குடியினத்தம் மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலை தருகின்றன. பழங்குடியினர் ஓடும் நீரையே தங்கள் குடிநீராக பயன்படுத்தும் இயல்புடையவர்கள். எனவே அவர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறுகள் ஓடைகளில் இருந்து நீர் எடுத்து பருகுகிறார்கள். திராவிட மலைவாழ் மக்களுடைய குடியிருப்புகள் எல்லாமே மலை சார்ந்த வாழ்வியல் சமூக சமய கூறுபாடு பத்தி தான் புரிதலை தருகின்றன. பழங்குடியினர் வந்து ஓடுற தண்ணிய தங்களுடைய குடிநீரா குடிக்கக்கூடிய தண்ணியா பயன்படுத்துற இயல்பு உடையவங்க. தங்களுடைய குடியிருப்பு பகுதியை எப்படி அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு உயரமான இடத்தையும் அந்த உயரமான இடத்துல ஓடக்கூடிய சிற்றாறு ஓடை இதுல இருந்து எடுக்கிற தண்ணியத்தான் அவங்க குடிச்சதாகவும் தெரியப்படுத்துறாங்க. சரியா, அடுத்த பேரா நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள். எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதிர்ச்சுவர்களை அமைத்திருக்கின்றனர். அவர்களின் வீடுகளில் திண்டுகள் முக்கிய இடம் பெறுகின்றன. நீலகிரியில இருக்கிற தோடர் இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பால் எருமை கொட்டில்களை புனித இடமா அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்தை சுத்தியும் மதிர்ச்சுவர்களை அமைக்கிறாங்க. அவர்களின் வீடுகளில் திண்டுகள் முக்கிய இடம் பெறுகின்றன. குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகின்றது. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப் எனப்படும் திராவிட பழங்குடி இனரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளன. பழங்குடி தலைவரின் வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்தில் அமைந்துள்ளது. உயரமான மேடை, திண்ணை, சுற்றுச்சுவர்கள், மேலோடை நீர் ஆகியவை திராவிட பழங்குடியினரின் வாழ்விட வடிவமைப்பிலும் வாழ்வியலிலும் உயரமான இடங்கள் செலுத்தும் தாக்கத்தை காட்டுகின்றன. இந்த பேரால குறும்பர் மொழியில சொல்ல போனா தாழ்வாரத்தை குறிக்கக்கூடிய மெட்டுன்ற சொல்லு என்ன பொருள்ல கையாடி இருக்காங்க அப்படின்னா உயரமான மேடான அமைப்ப விளக்குது. அதையே ஆந்திராவிலையும் ஒடிசாவிலையும் ஜதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட பழங்குடியினருடைய
குடியிருப்புகள் பெரும்பாலுமே எங்க அமைஞ்சிருக்குதான், மலை உச்சியில தான் அமைஞ்சதா சொல்றாங்க. அதாவது பழங்குடி தலைவர் இருப்பார் இல்லையா, அந்த தலைவருடைய வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. உயரமான மேடை, திண்ணு, சுற்றுச்சுவர், சரியா, மேலோடை நீர், இது எல்லாமே திராவிட பழங்குடியினருடைய வாழ்விடத்திலையும் வடிவமைப்புலையும் உயரமான இடங்கள் செலுத்துற தாக்கத்தை நம்மளுக்கு தெரியப்படுத்துது. வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலை பெயர்கள் பெறும் இடத்தை நாம் தெரிந்து கொள்ள போறோம். திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலைய என்று வழங்கப்படுகிறது. பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்துவஜ என்று அழைக்கப்பட்டான் என்பதும் மலைய என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண் சேர்க்கிறது. மேலும் வடமொழியில் மலைய என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளையே குறிக்கிறது. இந்த பெயரால திராவிட சொல்லு அப்படின்ற மலைன்ற சொல்லு சமஸ்கிருத மொழியில மலைய அப்படின்னு வழங்குறாங்க. பாண்டிய மன்னன் ஒருத்தர் மலையத்துவஜ மன்னன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மலைய அப்படின்ற சொல்லு மலைய என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண் சேர்க்கிறது அப்படின்றது நாம இங்க தெரிஞ்சுக்கணும். வடமொழியில மலையன்ற சொல்லு மலபாருக்கு மேற்கே உள்ள, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையவே குறிக்குது அப்படின்றத இங்க தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவனவாகும். மலை குன்று என்னும் ரெண்டு சொல்லாட்சிகளும் வெளிக்கொணரும் உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்கள் உறுதி செய்வது வியப்பளிக்கின்றது. அதாவது தமிழ்ல குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்கள் ஒண்ணு மலை இல்லையா, மலை அப்படின்னாலே உயரமானதும் குன்று அப்படின்னா உயரத்துல குறைவானது அப்படின்ற பொருளும் கொடுக்குது. மலை குன்று அப்படின்ற ரெண்டு சொல்லாச்சியுமே மலையுடைய உயர வேறுபாட்டை நம்மளுக்கு தெரிவிக்குது, சரியா. அடுத்து, இதை போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றது. நுனி முதல் அடிவரை மற்றும் அடி முதல் நுனி வரை என்ற தொடர்களில் வரை என்ற சொல் விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது தமிழ் மொழியில வரைன்ற சொல்லு வந்து எட்டு பொருள்ல கையாளப்படுது. என்னென்ன பொருள் எட்டு பொருள் அப்படின்னா, கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி அப்படின்ற எட்டு பொருள்ல கையாளுறாங்க. நுனி முதல் அடிவரை மற்றும் அடி முதல் நுனி வரை என்ற தொடர்களில் வரை என்ற சொல் விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது.